கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கருடன் என்றால் என்ன, பருந்து என்றால் என்ன, குருவி என்றால் என்ன, கொக்கு என்றால் என்ன? சிரிப்பாகுதா உங்களுடைய? நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கருடன் என்றால் என்ன? மொழியை தெரிய கட்டி என்ன பண்ணுவீங்க? தப்பா தானே ஆகிடும். அது கேட்க தெரியாமல் கேட்டார். பிரச்சனை எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருடம் பாம்பு சாப்பிட்றதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், நெய்வேத்தியம் பாம்பு பண்ண மாட்டோம். ராமா அதை சாப்பிட்டான்றதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன்னா அப்போனா கருடனுக்கு வேறு எதுவும் அர்த்தம் இருக்கும் பொழுது கருடன் என்றால் என்ன? புரிஞ்சிச்சா? அங்கேருந்து வந்துச்சு இந்த கேள்வி. நமக்குன்னு போய் தான் வருது, நம்ம தானே விதைக்கிறோம். வர பேச விட்டேன், அதை வேணால் கேட்கலான்ட்டோமா? ஆமாம். சொக்கா என்றால் என்ன, சட்டைக்கும் சொக்காவுக்குமான வித்தியாசம் என்ன? சொக்கா எப்படி இருக்கும், சட்டை எப்படி இருக்கும்? சட்டைக்கும் சொக்காவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? என் நிலைமை பார்த்தீங்களா? ஒன்றும் கிடையாது, வந்து உட்காந்துல நாங்கள் நாலு கேள்வி கேட்போம், நிம்மதியாக போய் தூங்குன்றாங்க. நல்லா நினச்சிக்கோங்க, நீங்கள்லாம் இதுமாதிரிலாம் என்ன கேள்வி கேட்டால் நான் நிம்மதி இல்லாமலாம் ஆகிட மாட்டேன். கருடன் என்றால் என்ன தெரியாது, நீங்கள் என்ன அர்த்தம் பண்ணிடுறீங்களோ அதுதான் கருடன்னா. என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன அர்த்தம் பண்ணுறீங்களோ அதான், எங்கே பயன்படுத்துகிறீங்களோ அந்த வார்த்தையை பொறுத்து அது மாறும். எங்கே அதை பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து அது மாறும். நீங்கள் கருடன்னா பறவை தானே நினச்சிங்கிறீங்க? கிடையாது. இலக்கை அடைந்து விட்டவனுக்கு பேர் கருடன். ஒரு இலக்கு இதில் அதை அறிஞ்சிட்டிங்கன்னா கோடு வீடு இருக்கும். ஆன்மீகத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோடு வீடு இருக்கும். அவள் என்ன பண்ணுவாள், சிவன் கருத்தில் பாம்பு இருக்கும். சிவன் கருத்தில் என்ன இருக்கும், பாம்பு இருக்கும், சிலை சந்திரன் இருப்பான். அந்த அம்பாள் என்ன வச்சுன்னுப்பா, ரெண்டு சேருமாயா கௌரவம். பாட்டு வரணும் அம்மா இல்லை, பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. யார குருவி சௌக்கியமா, பருந்து சௌக்கியமா, கழுகு சௌக்கியமா, இல்லை என்ன சௌக்கியமா? ஏன் பருந்து கொடுத்தானே சாப்பிடும், நம்ம ஊர் மயிலெலாம் சாப்பிடும் பாம்பு தெரியுமா? அப்போ பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, மயிலே சௌக்கியமா? ஏன் இதில் என்ன அவர் அந்த போதையில் அவருக்கு என்ன வாத்து வந்ததோ? இப்போது என்னை பார்த்து கேட்குறீங்க, அவர் ஏன் இதெல்லாம் விட்டுட்டு பாம்பு இவ்வளோ சாப்பிடுமே இதெல்லாம் விட்டு அவர் ஏன் கருடன் எழுதினாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை பெரிய ஞானத்தோட உச்சத்தில் இருந்திருப்பார், அவருக்கு ஏதோ புரிஞ்சுருக்கோம். ஆனால் கருடன் படம் வச்சுவேன், கோயிலில் வச்சுவேன், சாமி கும்பிட்டவெல்லாம் சாதாரணமாக வச்சது இல்லை. அவர் அதை அப்படி கேட்க தெரியாமட்டார். ஏன் மதங்களில் இல்லை கோயில்களில் கருடனை வந்து வழிபடுறாங்க, கருடன் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டு இருந்தாருன்னா நீங்கள் சிரிச்சிருக்க மாட்டீங்க. என்ன கேட்டார் எடுத்த உடனே? ஸோ கேள்வி கேட்குறவரும் எதுக்கு எந்த மனநிலை இருக்கிறாருன்னு நாம் புரிஞ்சுக்கணும், இன்னும் ஆபத்தாயிடும். புரியுதுங்களா? அண்ணா சாப்பிட்டியா அப்படின்னா அர்த்தம் பல அர்த்தம், என்ன விட்டு நீ சாப்பிட்டியா? புரியுதா? கேட்டதுன்னா உங்கள் காதில் சாப்பிட்டியான்னு அவங்க அவரை கேட்டதுன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? கான்வர்சேஷனை கேட்டேன், எவ்வளோ பொறுப்பான பொண்டாட்டி சாப்பிட்டியான்னு கேட்குறாங்கன்ட்டு. என்ன கேட்குறா? நாங்கள் பொண்டாட்டி புள்ளியமாக பட்னி ஆகிறோம், நீ என்ன பண்ண, நீ மட்டும் போய் சாப்பிட்டியா? இப்போ என்ன பொறுப்பாக கேட்டாங்களா? புரியுதா? அந்த சாப்பிட்டான்ற வார்த்தைக்கே எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கருடன் கேட்டதுக்கு நான் ஒரு அர்த்தம் பண்ணுறேன். இது மாதிரிலாம் பேசுனதுனால என்ன பண்ணுறாரு, கருடன் என்றால் என்ன, இலக்கை இலக்கு என்ன, பாம்பை அணிகலனா அணிஞ்சுக்கிறது. இலக்கு என்ன, பாம்பை அணிகலனா அணிஞ்சுக்கிறது. குண்டலினியை எழுப்பி வெளிச்ச உடம்பை பெருசாக்கி சிவத்தை உணர்ந்து சிவமே உங்கள் முழுசமாக ஆளுதுன்றதை புரிஞ்சு அதோடு இருக்கிறது நீங்கள் சிவமாகறதை. அப்போ சக்தி ஆகிறதுன்னா அடைஞ்ச பாம்பை அடக்கி வைக்கிறது. அடைஞ்ச பாம்பு என்ன பண்ணுறது, அடக்கி வைக்கிறது, இருக்கிற இடத்துலையே வச்சு நிற்கிறது. தேவையில்லாத எதுவுமே என்ன பண்ண முடியாது, கண்டத்தில் விட்டு பாம்பில் பற்றி ஆற்ற அதெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. குண்டலினி எழும்பிச்சு நெற்றிக்கண் விழிப்பு வந்துச்சு, திமுர் பூச்சின் ஆடாமல் என்ன பண்ணான், அடக்கம் அமரருள் உயிக்கும்னு அதை புரிஞ்சு
இல்லைன்னா கருடன் என்ன பண்ணுறான், ஸ்மாஷ் பண்ணிட்டோம். ஆமாம் சினேக்சந்திரன்லாம் நீ எங்கன்னா இருற, கொஞ்சமாக அப்படி பார்த்துடலாம். நீ விட்டது யார், உன்னி தான். அதனால தான் ரெண்டாவது வாட்டி விட மாட்டேன்ட்டான். ரெண்டாவது வாட்டி விடக்கூடாதுன்னு வரம் கேட்டதாக கதை சொல்லி வச்சுக்கிறான். ரெண்டாவது வாட்டி விடமாட்டிங்கன்ற நம்பிக்கையில் அந்த கதை எழுதப்பட்டது. குண்டல் நீ எழுமணும், ஒரு நாள் ஒரு கால் ஏமாந்து என்ன பண்ணிடலாம், நாகாசுரத்தை விட்டுடலாம். ஆனால் ரெண்டாவது என்ன பண்ண மாட்டான், விடமாட்டான் அப்படின்னு உடம்புன்ற தாய் கர்ணன்ற மனதுக்கிட்ட சொன்ன மாதிரி கதை சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் டெக்னிக்கல் அந்த மாதிரி கருடன் நினைத்து வச்சுக்கிறாங்க. அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய பாம்பு நீ எழும்பியிருந்தாலும் கருடன் என்ன பண்ணிட்டோம், உன்ன சாப்பிட்ரு எல்லாம் மாயை, ஒன்றும் இல்லாமல் ஆனது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அந்த பக்கம் ஃபோட்டோ வச்சுருக்கோம், காளி கீழே சிவன் மேலே நின்று அமைக்க வச்சுருப்பான். அப்போ கருடன் என்றால் உன்னை இலக்கு, உன்னுடைய இலக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகுது தான். உன்னுடைய இலக்கு என்னதான், நீ கருடனுக்கு சமர்ப்பணமாக வேண்டிய ஆள் தான். எல்லாம் எங்கே தான், சக்திகளை அடக்கமாக ஆகிதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் கருடன் சொல்லி வச்சுருக்காங்க. மற்றபடி கருடன் என்றால் என்னன்னா அது ஒரு பறவை, அது உயிரினங்கள் எல்லாம் கொன்று சாப்பிடும், அதுக்கு பார்வை வந்து செம சார்பு, எங்கேருந்தாலும் பார்த்துரும், இலக்கை நோக்கி கரெக்டாக வந்து கேச்சப் பண்ணிடும். இதுதான் வந்து கருடன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது கதை அது இல்லை, அவர் அதை சொல்ல அதை புரிஞ்சு நான் சொல்கிறேன். ஒரு காலம் நான் இதெல்லாம் கேட்கலங்க, ரொம்ப சாதாரணமாக இல்லை, நான் புல் மேய்க்கிறவன், எனக்கு புல் கட்டு மட்டும் தான் தெரியும், நீங்கள் தான் ஞானின்னு சொல்லி எல்லாம் பதில் சொல்லுங்கிறீங்க, இதெல்லாம் நான் கேட்கவில்லை கூட கீழே கமெண்டில் எழுதி வச்சுருக்கலாம். லூசு மென்டல் கருடன் என்னன்னு சொல்லி அப்படி நம்ம பேசிக்கிது கொண்டில் நீந்து அதை கேட்கவே இல்லை. அவ சாப்பிட்டியா சாப்பிட்லையானே எனக்கு பிரச்சினையான்னு கூட என்ன பண்ணுறா நீங்கள் மாத்தலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.